Welcome to Magellan Magell Academy. This video deals with the lesson A Shot in the Dark by Shaki. Part 1, 11th English Supplementary Reader, Unit 2, Samachi Kalvi, prepared and presented by Flora Raipan. Hector Hugh Munro, 18th December 1870, 14 November 1916. Better known by his pen name Shaki and also frequently as H.S. Munro, was a British writer whose witty, mischievous and sometimes macabre stories satirize Edwardian society and culture. He is considered a master of the short story and often compared to O. Henry. Besides his short stories, he wrote a full-length play, The Watched Part, in collaboration with Charles Maud. Hector Hugh Munro, அவர் 18th டிசம்பர் 1870 பிறந்திருக்காரு, 14th நவம்பர் 1916 இறந்துட்டார். அவரோட பெண் நேம், அதாவது புனை பெயர் எப்படின்னா ஷகி, சகி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவரை சொல்கிறது வந்து ஹெச்எஸ் மன்ரோன்னு சொல்லுவோம். அவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர், ரொம்ப விட்டி, ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு மனுஷன், மிஸ்டீவியஸ், அதே சமயம் கொஞ்சம் குறும்புத்தனமாகவும் பண்ணுவார், எழுதுவார். அண்ட் சம்டைம்ஸ் மேக்கபர் ஸ்டோரிஸ், மேக்கபர் அப்படின்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிறது, கொஞ்சம் த்ரில்லிங்காக கொடூரமாக க்ரூவல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாம். சாட்டரைசஸ் எட்வர்டியன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். எட்வர்டியன் சொசைட்டிங்கிறது கிங் எட்வர்டு ஆண்ட காலம், அதாவது 1901-1910 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கோ பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வச்சுருந்த காலம். அந்த காலகட்டத்தை இது சாட்டரைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது கேலி பண்ணுறது மாதிரி அவருடைய கதைகள்லாம் சம்டைம்ஸ் இருக்கும். அந்த காலத்து கல்ச்சரையும் சாட்டரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். He is considered a master of the short story. அது மட்டும் இல்லை, ஷார்ட் ஸ்டோரியில் இவர் பெரிய மாஸ்டர்னு சொன்ன கருதப்படுகிறார். அவரை வந்து ஓ ஹென்ரியோட கம்பேர் பண்ணுறாங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் ஃபுல் லென்த் பிளேயும் எழுதியிருக்காரு. அது வந்து இந்த வாட்ச்டு பாட்டுங்கிறது சார்ல்ஸ் மௌடோட கொலாபரேஷன், ரெண்டு சேர்ந்து எழுதியிருக்காங்க. நான் லெட்ஸ் சீ த க்ளோசரி. எம்பார்க்டு, போர்டட், இஸ்பைர்டு, காட் சைட் ஆஃப், இன்எஃபெக்சுவலி, இன் வெயின், ரூஃபுல்லி, ரிக்ரெட்ஃபுல்லி, சாரோஃபுல்லி, பேண்டோமைம், எக்ஸாசரேட்டட் பிஹேவியர், குவிட், £1 sterling, எக்ஸ்சக்கர், நேஷனல் ட்ரெஷரி, கிரஸ்ட், சிம்பிள் ரெப்ரஸண்டிங் ஏ ஃபேமிலி, ரீப்ரொடியூஸ் அண்ட் ரைட்டிங் பேப்பர். எம்பாக்டுனாக்கும் இதில் போய் உட்கார்றது, அதாவது போர்டு ஆகிறது, ட்ரெயினில், பஸ்ஸில், ட்ரெயின்லேயோ, பஸ்லேயோ, ஃப்ளைட்லேயோ போய் அமர்தல்னு அர்த்தம். இஸ்பைர்டு அப்படின்னாக்கோ காட் சைட் ஆஃப், பார்த்தல்னு அர்த்தம். இன்எஃபெக்சுவல், இஃபெக்ட்ங்கிறதுக்கு ஆப்போசிட், இன்எஃபெக்சுவலி, இன் வெயின், அதாவது பிரயோஜனம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ரூஃபுல்லிங்கிறது ரிக்ரெட்ஃபுல்லினா வருத்தத்தோடு, சாரோஃபுல்லி. பேண்டோமைம், எக்ஸாஜரேட்டட் பிஹேவியர், அதாவது நம்ம எதிர்பார்க்காத ரொம்ப அதிகப்படியான அவங்களோட பிஹேவியர் இருக்குது, அதான் வந்து பேண்டோமைம்னு சொல்கிறோம். குவிட் அப்படிங்கிறது £1 sterling, இந்த பிரிட்டிஷில் சொல்லும்போது 1 pound சொல்கிறோம். இப்போ குவிட்டு நம்ம சொன்னோம்னா 1 quid அப்படின்னா 1 rupee அர்த்தம். இதே வந்து இருட்டில் அமெரிக்காவில் சொன்னாங்கன்னா $1 அர்த்தம். எக்ஸ்சேக்கேங்கிறது நேஷனல் ட்ரெஷரி. கிரஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லட்சினை எப்படின்னு நல்ல சுத்த தமிழில் சொல்லுவாங்க, அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் பேப்பரில் இது வைக்கிறதுக்காக, சீல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த சிம்பிளை தான் கிரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கிரஸ்ட்டு. பக்கத்தில் இந்த மேலே ஏஎஸ்ஜி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஏஸ்ட் சவுத் கலியா 1996 இருக்குது, இதுதான் வந்து கிரஸ்ட்டு. அதுக்கு மேலே உள்ளது வந்து குவிட்டு, £1 sterling. டேக்கிள், எக்யூப்மெண்ட் ரெக்யூர்டு ஃபார் அ டாஸ் ஆர் ஸ்போர்ட். டேக்கிள் அப்படின்னா ஒரு டாஸ்க்குக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸுக்கோ தேவையான பொருள்னு அர்த்தம். இப்போ வந்து கிரிக்கெட்னா கிரிக்கெட்டுக்கு பேட்டு, இப்போ ஒவ்வொன்றுக்கு அதுக்கு தேவையான பொருள் இருக்கும் இல்லையா, அதை டேக்கிள்னு சொல்கிறோம். டிஸ்கிரிப்பன்சி அப்படின்னா டிஃப்ரென்ஸு, அதாவது மாற்றம், மாறுதல் அப்படின்னு அர்த்தம். சாய் டிஸ்டன்ட்னா செல்ஃப் ஸ்டைல், அவருக்கே ஒருத்தான அந்த ஸ்டைலில் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்டிடியூட் அப்படின்னா கிளவர்னஸ், ரொம்ப புத்திசாலித்தனம். செடேட்லி இன் அ டிக்னிஃபைடு மேனர், ரொம்ப கௌரவமான முறையில். சம்ச்சுவஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் இருக்கும், பார்க்கறதே காஸ்ட்லியாக, பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது, சம்ச்சுவஸ்னு வரும். சேஸ், சேஸ்னா ஹார்ஸ் ட்ரான் கேரேஜ், இங்கே பாருங்க வேறு ஹார்ஸ் ட்ரான் கேரேஜ் இருக்கு இல்லையா, அதான் வந்து சேஸ்னு சொல்கிறது. எக்ஸ்பவுண்டட், எக்ஸ்பவுண்டட்னா எக்ஸ்பிளைன், விவரித்தல், விளக்குதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒலிபிலிட்டி, ஒலிபிலிட்டினா ஃப்ளூயன்சி, டாக்கடிவ்னஸ், ரொம்ப கடகடகடன்னு பேசிட்டே இருப்பாங்களே தனத்தனா, அவங்களுக்கு தான் ஒலிபிலிட்டின்னு சொல்கிறது. பிளாண்ட்னா பேல் எல்லோ ஹேர், மேலே பாருங்க ஒரு லேடி இருக்காங்களா அவங்களோட இருக்கு அந்த ஹேரை தான் வந்து பிளாண்டுன்னு சொல்கிறோம். ஹொனோரியா,
லாட்டின் வேர்டு இது. அப்படின்னா ஆனர் அப்படின்னு அர்த்தம். ஏ உமன் ஆஃப் ரெப்புடேஷன், இந்த பாடத்தில் ஏ உமன் ஆஃப் ரெப்புடேஷன் அர்த்தம். மெய்டர், மெய்டருங்கிறது லாட்டின் வேர்டு, அப்படின்னா அம்மா, மதர்னு அர்த்தம். க்யூரண்ட், இது கௌரண்ட்னு சொல்லிடக்கூடாது, க்யூரண்ட். அனிமல் ரெப்ரசன்டட் இன் தி ஆக்ட் ஆஃப் ரன்னிங், ஓடுற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து க்யூரண்ட்னு சொல்கிறோம். இங்கே பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, இதுதான் க்யூரண்ட். இந்த பாடத்தில் வரக்கூடிய அனிமல் ரெப்ரசன்டட் இன் தி ஆக்ட் ஆஃப் ரன்னிங், இது வந்து ஒரு ஹவுண்டு. ஹவுண்டுன்னா வேட்டை நாயின்னு அர்த்தம். ஏ ஷார்ட் இன் த டாக் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி. இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பாருங்க. ஃபிலிப் ஸ்லிதர்பி, மிஸ்ஸஸ் ஆல்பன் யாகோ, பர்டி, கிளாடி பீப்பிள், கேசி. அந்த ஃபிலிப் ஸ்லிதர்பி தான் அங்கே முக்கியமான ஆள் நமக்கு. ஏ மேன் ஹூ அஸ்பயர்ஸ் டு பிகம் அ பாலிட்டீஷியன், பாலிட்டீஷியனாக ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் தான் ஃபிலிப் ஸ்லிதர்பி. மிஸ்ஸஸ் ஆல்பன் யாகோ, அவங்க வந்து ஏ ரீச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி ஆஃப் ஹை ரேங்க், ரொம்ப பணக்கார, நல்ல ஒரு ஹை ரேங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு செல்வாக்கு நிறைந்த இன்ஃப்ளூயன்ஷியல் லேடி. பர்டி, சன் ஆஃப் மிஸ்ஸஸ் ஆல்பன் யாகோ, அந்த லேடியோட பையன் தான் பர்டி. கிளாடி பீப்பிள் கேசி, ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்லிதர்பி, இவரும் ஃபிலிப் ஸ்லிதர்பி இருக்கார்ல அவருடைய ஃப்ரெண்டு. நவ லெட்ஸ் சீ த ஸ்டோரி. ஃபிலிப் ஸ்லிதர்பி செட்டில்டு ஹிம்செல்ஃப் டவுன் இன் அன் அல்மோஸ்ட் எம்டி ரயில்வே கேரேஜ் வித் த பிளசன்ட் கான்சியஸ்னஸ் ஆஃப் பீ எம்பார்க்ட் ஆன் அன் அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ். ஹி வாஸ் பவுண்ட் ஃபார் பிரில் மேனர், the country residence of his newly achieved acquaintance Mrs. Salpen Iago. Ponario, Salpen Iago was a person of some special importance in London, of considerable importance and influence in the county of Chorkshire. Philip Slithaby, இவர் தான் வந்து இப்போ என்ன செய்கிறார்னா ரயில்வே கேரேஜில் போய் செட்டில் ஆகிட்டார். ஏன்னா ஃபுல்லாக எம்டி கேரேஜாக இருக்குது, அவர் ஏறின அந்த கேரேஜில் யாருமே இல்லை, இவர் மட்டும் போய் செட்டில் ஆகிறாரு. பிளசன்ட் கான்சியஸ்னஸ் ஆஃப் தி எம்பாக்ட், எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எப்படின்னாக்கோ ஒரு ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ், ப்ராஃபிட்டபிள்னா ரொம்ப பிரயோஜனமான ஒரு வழக்கமாக பில்கிரிமேஜ் அப்படிங்கிறது புனித பயணம், புனித யாத்திரைன்னு சொல்லுவோம். அதாவது கடவுள்கிட்ட போய் ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டிக்கிட்டு அதுக்காக வேண்டி பயணம் போகிறது, அந்த போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக போகிறது பில்கிரிமேஜ்னு சொல்லுவோம். இப்போ இவரும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு போகிறார் போல இருக்கு. இப்போ அவர் வந்து அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ் எம்பாக்டு, எம்பாக்னா ஸ்டார்டட், இது வந்து அங்கே போய் இப்போ கேரேஜ் ரயில்வே கேரேஜில் உட்காந்துட்டார். ஹி வாஸ் பவுண்ட் ஃபார் பிரில் மேனோ, த கண்ட்ரி ரெசிடென்ஸ் ஆஃப் இஸ் நியூலி அச்சீவ்ட் அக்யூட்டன்ஸ் மிஸ்ஸஸ் ஆல்பன் யாகோ. இப்போ இவர் எங்கே போகிறார்னா பிரில் மேனோ அப்படிங்கிற ஒரு பெரிய பேலஸ், பிரில் மேனோ அங்கே போகிறாரு. அது வந்து யாருடையதுனாக்கோ, மேனோன்னு பெரிய பேலஸ் மாதிரி பெரிய ஹவுஸு, பவுண்டாக ஹீஸ் கோயிங் நான் அதுக்காக வேண்டி போகிறதுக்காக அங்கே உட்காந்துருக்காரு அந்த ரயில்வே கேரேஜில். அது வந்து எங்கே இருக்குன்னா கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி ரெசிடென்ஸ் ஆஃபீஸ் நியூலி அச்சீவ்ட் அக்யூட்டன்ஸ். இப்போ அண்மையில் அவருக்கு பழக்கமான ஒருத்தர் மிஸ்ஸஸ் ஆல்பன் யாகோ, அவங்களோட அக்யூட்டன்ஸ், அவங்களோட பரிச்சயம் கிடச்சிருக்கு. அவங்களோட வீட்டுக்கு, கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஸ் அவங்களுடைய வீட்டுக்கு தான் போறதுக்காக இப்ப கிளம்பி அவர் ரயில்வே கேரேஜில் உட்கார்ந்திருக்கார். ஒனோரியோ சால்பன் யாகோ வாஸ் அ பர்சன் ஆஃப் சம் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் இன் லண்டன். அவங்க வந்து லண்டனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் லண்டன், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லேடி அவங்க. அது மட்டும் இல்லாமல் கவுண்டி ஆஃப் சாக்ஷியர், கவுண்டி ஆஃப் சாக்ஷியர், கவுண்டி, இதை கண்ட்ரியை தப்பாக போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. சாக்ஷியருங்கிறது ஒரு இடத்தோட பேர், கவுண்டி, கவுண்டிங்கிறது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி உள்ளதை கவுண்டி ஆஃப் சாக்ஷியர்ன்றோம். அங்கே வந்து செல்வாக்கு பெற்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இவங்க. த கவுண்டி ஆஃப் சாக்ஷயர் ஆர் அட் எனி ரேட் த ஈஸ்டர்ன் டிவிஷன் ஆஃப் இட் வாஸ் ஆஃப் இமீடியட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் டு ஃபிலிப் ஸ்லிதர்பி. இட் வாஸ் ஹெல்ப் ஃபார் த கவர்மெண்ட் இன் த பிரசன்ட் பார்லிமெண்ட் பை அ ஜென்டில்மேன் ஹூ டிட் நாட் இன்டென்ட் டு சீக் ரீஎலெக்ஷன். And Slitherby was under serious consideration by the party managers as his possible successor, and with the luck the seat might be held. The county of Chorkshire, பார்த்தீங்கன்னா அது இந்த கவுண்டி ஆஃப் சாக்ஷேர்ங்கிறது ஈஸ்டர்ன் டிவிஷன், அதாவது கிழக்கு பகுதி, அந்த பகுதி வந்து இவரோட இன்ட்ரெஸ்டாக இருக்குது. யாருக்கு? ஃபிலிப் ஸ்லிதர்பிக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அங்கே போகணும், அதுதான் அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். எதுக்காகன்னு பாருங்கள், இட் வாஸ் ஹெல்ப் ஃபார் த கவர்மெண்ட் இன் த பிரசன்ட் பார்லிமெண்ட் பை ஜென்டில்மேன் ஹூ டிட் நாட் இன்டென்ட் டு சீக் ரீஎலெக்ஷன். இப்போ வந்து எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேன் வந்து ரீஎலெக்ஷனில் அவர் வந்து இது பண்ணுறதா, கம்பீட் பண்ணுறதா இல்லை. அதனால அந்த இடத்த மனசில் வச்சு தான் இவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே
வர்றாரு. அண்ட் ஸ்ரீதேவி வாஸ் அண்டர் சீரியஸ் கன்சிடரேஷன் பை த பார்ட்டி, அவங்களோட பார்ட்டியில் உள்ள மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இவரை தான் கன்சிடர் பண்ணாங்க. இவர் அந்த இதுக்கு சக்சஸராக அடுத்து இவர் வந்து பார்லிமெண்டேரியனாக வர்றதுக்கு சரியான பொருத்தமான ஆள்னு அவங்களும் கன்சிடர் பண்ணுறாங்க, அதான் கன்சிடரேஷனாக கருதுறாங்க. அண்ட் வித் லக் த சீட் மேட் பி ஹெல்ட், இவருக்கு மட்டும் லக் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த சீட் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. The Salt and Iago influence was not an item which could be left out of consideration, and the political aspirant had been delighted at meeting Honorio at a small and friendly luncheon party, still more gratified when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. He was obviously on approval, and he, if he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. இந்த சால்ப் அண்ட் இயாகோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த லேடியோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து சாதாரணமாக கன்சிடர் பண்ண முடியாது. அதாவது இது ஒரு ஐட்டம்ஸ்மாக இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் நினைக்க முடியாது, விட முடியாது. ஏன்னா இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரண்ட், யார் நம்ம ஸ்ரீதபி, அதுவருக்கும் பயங்கர சந்தோஷம். எப்போன்னா இந்த லஞ்ச் ஆன் பார்ட்டியில், ஒரு ஃப்ரெண்ட்லி லஞ்ச் ஆன் பார்ட்டி, ஸ்மால் லஞ்ச் ஆன் பார்ட்டியில் அவங்கள பார்த்தது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு கிராட்டிஃபைனா ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். எப்போன்னா ஃப்ரைடே டு டியூஸ்டே நீங்கள் எங்களோட கண்ட்ரி ஹவுஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இவர்கிட்ட பார்த்து இன்வைட் பண்ணுறாங்க. அதனால் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இ வாஸ் ஆப்வியஸ்லி நான் அப்ரூவல்னா அவரும் சார் என்ன ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஹோஸ்டஸோட குட்வில் மட்டும் இவர் செக்யூர் பண்ணிட்டாரு. நல்ல பேரை மட்டும், இந்த ஹோஸ்டஸ்னால் யாருன்னா அந்த நம்ம சால்ப் அண்ட் இயாகோ ஹோஸ்டஸ், ஹோஸ்டஸ்ங்கிறது அதாவது விருந்து அளிப்பவர்னு அர்த்தம். ஆனால் கெஸ்ட்னா விருந்து பெறுபவர், ஹோஸ்டஸ்னா வந்து விருந்து அளிப்பவர். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஃபெமினின் ஜெண்டர், ஹோஸ்டஸ், ஹோஸ்ட்டுங்கிறது மாஸ்குலின் ஜெண்டர், ஹோஸ்டஸ்ங்கிறது ஃபெமினின் ஜெண்டர். இவங்களோட குட்வில் மட்டும் இவரை வந்து பெற்று விட்டார்னா, செக்யூர்னா அடைஞ்சிட்டார்னா, கட்டாயமாக அவங்க இவரை நாமினேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்கு அஷூரன்ஸ் இருக்குன்னு நம்புகிறார். If you fail to find favor in her eyes, well, the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. Ana oru vela avangaloda kangalla ivarku favor kedaikala, ivangalukku vandu idu vandu idu kedaikala sadhagama illa appadinaako and the local leaders erkanume ivangala managers na ivara consider pannirukkaangala successor avaarundu avangala enna panniruvaanga amaidhiya iruvaanga cool off aayiruvaanga and embryo enthusiasm aarambathila irundha and enthusiasm aarvam ivarku mel irundhathu avangalukkala koranju peyrum adanal ivar romba aarvama irukkaru. எப்படியாவது அவங்களோட நல்ல பெயரை பெற்றணும் அப்படின்னு, அதனால தான் இவர் வந்து பில்கிரிமேஜ்னே சொல்றாரு. Among the passengers dotted about on the platform awaiting their respective trains, Slitherby spied a club acquaintance and called him up to the carriage window for a chat. இப்போ அவர் வந்து ஜன்னல் வழியை பார்த்துட்ருக்காரு, இதில் கேரேஜில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது நிறைய பேசஞ்சர்ஸ் அங்கங்கன்னு டாட்டர்னு அங்கங்கே தலைகள் தெரியுது. அந்த அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின்ஸ்க்காக வேண்டிய அவங்கவுங்க ட்ரெயின்ஸ்க்காக காத்துக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ இவருக்கு பரிச்சயமான அக்யூட்டன்ஸ்னால் பரிச்சயமான கிளப் அக்யூட்டன்ஸ் ஒருத்தரை இவர் பார்த்துட்டார், இஸ்பைடுன்னு அவர் பார்த்துட்டார். அங்கே பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அவர் கூப்பிட்றாரு, பக்கத்தில் வாங்க கேரேஜ் விண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சும்மா பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு, கையாட்டார், இவர் வந்துட்டார். Oh, you're staying with Mrs. Alpin Iago for the weekend, are you? I expect you will have a good time. She has a reputation of being an excellent hostess. She'll be useful to you too. If that parliamentary project... Hello, you are off. Goodbye. அவர் வந்து ஒரு கடகடன்னு பேசுகிறாரு. ஓ, சால்ப் அண்ட் இயாகோட இந்த வீக்கெண்டில் பார்க்க போகிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இது நல்ல நேரம் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அருமையான ஹோஸ்டஸ், எக்ஸலண்ட் ஹோஸ்டஸ்னு நல்ல முறையில் விருந்தாளிகளை கவனிக்கக்கூடிய ரெப்புடேஷன், பேர் பெற்றவங்க, புகழ் பெற்றவங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக அவனுடைய இந்த பார்லிமெண்ட்ரி ப்ராஜெக்டில் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ, சரி சரி, ட்ரெயின் கிளம்பிருச்சு, குட் பை அப்படின்னு அவர் அவரோட ஃப்ரெண்டு சொல்லி அனுப்பிட்டார். Slitherby waved goodbye to his friend, pulled up the window and turned his attention to the magazine lying on his lap. இவரும் அவருக்கு கையசை, வேவ்டுனா கையசைக்கிறது, குட்பை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு pulled up the windowனா விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட அட்டென்ஷன், அவரோட கவனத்தை மடியில், லேப்னா மடி, மடியில் இருக்கக்கூடிய அந்த மேகசின், ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதை எடுத்து புரட்ட ஆரம்பிக்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஒன்லி எண்ட் ஆஃப் பார்ட் 1. Look for part 2 in the same playlist. Like, share, comment. Do subscribe Mijal and Mijal. Thank you.